ஈரோட்டில் திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உழவர் சந்தையில் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். மக்களவைத் தேர்தல் பரப்புரைக்காக ஈரோடு சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சம்பத் நகரில் உள்ள உழவர் சந்தையில் நடந்து சென்று திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தார். உழவர் சந்தையில் உள்ள 120 கடைகளில் இருந்த வியாபாரிகளிடம் நலம் விசாரித்த முதலமைச்சர் திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது அங்கு கூடிய பொதுமக்கள் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்தும் கைகுலுக்கியும் மகிழ்ந்தனர். ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து சின்னியம்பாளையம் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இன்று மாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சிதம்பரத்தில் அதிமுக வேட்பாளர் சந்திரஹாசனை ஆதரித்து இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்கிறார். அதற்கு முன்பு தனியார் மண்டபத்தில் விவசாய பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், திமுக அறிமுகம் செய்த வேளாண் நிதிநிலை அறிக்கையால் எந்த பயனும் இல்லை என்று குற்றம் சாட்டினார். ஆட்சிக்கு வருவதற்கு முன் 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல திமுக ஆட்சிக்கு வந்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் விவசாயிகளுக்கு தரப்படும். தரல. கோவை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாஜக வேட்பாளரும் மாநில தலைவருமான அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்படும் என்றார். மேலும் 500 இ சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். உங்க என்னையும் உங்களுடைய சொந்தக்காரங்களா உறவினர்களா பாருங்க. ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் என்னை பார்த்தால் போதும், இந்த தேர்தலில் நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று மட்டும் அர்த்தம். அப்படி பார்த்துட்டீங்கன்னா போதும், எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக சேவை செய்வதற்கு இருப்போம். பொதுமக்களுக்கு தீர்க்க முடியாத துன்பங்களை தந்தது திமுக, அதிமுக, காங்கிரஸ் மற்றும் பாஜக என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் அக்கட்சி வேட்பாளர் எழிலரசியை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், துன்பங்களிலிருந்து பொதுமக்கள் மீள்வதற்கு 4 கட்சிகளையும் புறக்கணிக்க வேண்டும் என்று கூறினார். 4 கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளாக 2 கட்சிகள் தான், ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இந்திய ஒன்றியத்தை ஆண்டது காங்கிரஸ், அதன் பிறகு பாரதிய ஜனதா பெரும் எண்ணிக்கையில் ஆண்டது. அவ்வப்போது ஐக்கிய குஜரால், சந்திரசேகர், விபி சிங் இது போன்ற தலைவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். தேவே கவுடா போன்ற தலைவர்கள், மீதி எல்லாம் இந்த 2 கட்சிகள் தான். அப்படி என்றால் நமக்கான துன்ப துயரங்களை, வேதனையை, வள்ளி படிக்க முடியாத வலியை இவற்றெல்லாம் தந்தது இந்த 4 கட்சிகள் தான். திமுகவின் வெற்றிகளை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில் பெறும் வெற்றியே தனக்கு முக்கியம் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் தெற்கு வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திருமாவளவனை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் அவர்களை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று கூறினார். திமுக 22 இடத்துல போட்டியிடுது, நம்ம 22 இடத்துல போட்டியிட்டு வெற்றி பெற போறோம். ஆனா அந்த வெற்றி எல்லாம் விட மிக மிக முக்கியமான வெற்றியாக நான் கருதுவது நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அண்ணன் விழுப்புரத்தில் அண்ணன் ரவிக்குமார் அண்ணனுடைய வெற்றி, அதே மாதிரி இன்னைக்கு இந்த சிதம்பரத்தில் நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அண்ணனுடைய வெற்றி. அந்த வெற்றியை நீங்க உறுதி செய்ய வேண்டும்.